தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு நீட்டோட ரிசல்ட்டு, நீட் 2020 ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு, அதாவது அக்டோபர் 12 அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. மேபி இன்றைக்கி நைட்டே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 12 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி அக்டோபர் 12 வந்து வெளியே வந்தாலும் அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ரிசல்ட்டை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதுதான், எப்பொழுது எங்கு எப்படி நாம் வந்து இதை வந்து டவுன்லோட் செய்யணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றது. என்டிஏ வந்து ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 12 கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ டிக்ளேர் பண்ண போகிறாங்க, ரிசல்ட்டு விரைவில் பண்ண போகிறாங்க, ஜூன் அப்படின்னு தான் நமக்கு சொன்னாங்க, விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.ntaneet.nic.in இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் தான் இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ரிலீஸ் பண்ணலை, நானும் செக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் செக் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கலாம். இன்னொரு வெப்சைட்டுக்கு அதை கீழே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணால் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நீட் எக்ஸாம் நமக்கு தெரியும் செப்டம்பர் 13 நடந்தது, வேரியஸ் டெஸ்ட் சென்டரில் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து நமக்கு நடந்தது. செப்டம்பர் 26 ஆன்சர் கீயை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் நிறைய பேர் ஆன்சர் வந்து பார்த்துருப்பீங்க, அதை வச்சு எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும்ன்றது உங்களால் ஜஸ்டிஃபை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ntaneet.nic.in அப்படின்ற வெப்சைட்லேயும் ntaneet.nic.in அப்படின்ற இந்த இரண்டு வெப்சைட்லேயுமே நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் நீட்டோடைய ரிசல்ட்டை. ஸோ என்ன இது அஃபிஷியல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் வந்து என்ன செக் பண்ணுங்கள், இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கம்பாரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம், அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாக இருந்தாலும் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வரிசையாக நடக்க போகுது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைய நைட் மேக்ஸிமம் வந்து ஒரு 80% நாளைக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம், எப்படி செக் பண்ணணும் இந்த ரிசல்ட்டை அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ntaneet.nic.in அல்லது நான் இன்னொரு சைட் சொன்னேன் ntaneet.nic.in அப்படின்ற இந்த ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட் உள்ளவனா போயிடுங்க. அந்த ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா NEET 2020 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகும். அல்லது இப்போ பாருங்கள் மேலே இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோவில் ஓடிட்டுருக்கு இல்லையா, மேலே ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கு பாருங்கள், அதே போல் NEET 2020 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கும், அந்த ப்ளூ கலரில் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதே போல் வந்து ரிசல்ட்டு ஓடிட்டுருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ண உடனே வந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகும். அடுத்த ஸ்க்ரீன் உள்ளே போன உடனே உங்களுடைய நெசசரி டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதில் கேட்டிருப்பாங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்கோ, அந்த டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். அப்ளிகேஷன் நம்பராக இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, ஓடிபி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அங்கே கேட்டிருக்கிற நெசசரி டீட்டெயிலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கிளிக் அந்த சப்மிட் பட்டன், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வழியாக நீங்கள் போய்ட்டும் செக் பண்ணலாம். அல்லது உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் லேப்டாப் எது இருந்தாலும் அது வழியாக நீங்கள் போய் செக் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு நீட்டோட ரிசல்ட் நாங்கள் பார்த்து பே பண்ணி தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, பிரிண்ட் அவுட் வேணும்னா நீங்கள் சென்டருக்கு போயிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு தொடர்பான இந்த விஷயங்கள் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறது எல்லா டீட்டெயிலுமே வரும். ஃபர்தராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொஞ்சம் பாருங்கள், மேக்ஸிமம் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. நாளைக்கு 12 மண்டே அக்டோபர் 12 கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.